தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி கடும் கண்டனம் தெரிவித்ததோடு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக விமர்சித்தார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் தலைமை செயலகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தொடர்பாக அரசு உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவின்சன், தேவாசிர்வாதம் சென்னை காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தின் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை எவ்வாறு சீர் செய்வது தொடர்பாகவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது.